கோம் பண்ணிட்டு ஒரு பக்கம் செக்ஷன் மட்டும் நான் நல்லா கிளிப்பின் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பக்கம் மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டைல் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா நான் கோம் யூஸ் பண்ண மட்டும் ஸ்டைல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதனால் நல்லா வாரிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு செக்ஷன் ஆஃப் ஹேர் நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பாருங்கள், இந்த லென்த்துக்கு தான் நான் எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு பாதி தூரம் வர அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் செக்ஷன். சப்போஸ் உங்களுக்கு கம்ஃபர்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் கோமில் கூட நீங்கள் இந்த மாதிரி செக்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு கையில் எனக்கு ஜாலியாக வரும். அடுத்து இந்த செகண்ட் செக்ஷன் நான் எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம நேம் பண்ணிக்கலாம். நேம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கொஞ்சம் புரியறதுக்கு கூட. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தாலும் அதுதான் நம்ம ஒன், இது நம்ம டூ. ஸோ டூ எடுத்து நம்ம ஒன் மேலே போட்டு ஃபர்ஸ்ட் ட்விஸ்ட் பண்ணுறோம். ஓகேவா? அதே இதை இன்னொரு வாட்டி செகண்ட் ட்விஸ்ட் பண்ணுறோம். அதே மாதிரி திருப்பி போடுறேன். பாருங்க, இதுதான் நம்மளுடைய செகண்ட் ட்விஸ்ட். ஸோ ட்விஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா டைட் பண்ணிக்கிறேன், லூஸாக மட்டும் விட்டுறாதீங்க. ஸோ இந்த மாதிரி டைட்டாகவே இருக்கட்டும், இது அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த இன்னொரு செக்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்ம எல்லாமே ரெண்டு ரெண்டு வாட்டி நம்ம ட்விஸ்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நியூ செக்ஷன் அடுத்த செக்ஷன் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இதுதான் நம்மளுடைய நியூ செக்ஷன். நியூ செக்ஷன் அந்த பக்கம், அது நம்ம ஒன். ஓகேவா? ஸோ நியூ செக்ஷன் எடுத்து நான் ஒன் கூட சேர்க்கிறேன். ஸோ இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ட்விஸ்ட். இப்போ டூ எடுத்து அந்த ரெண்டுத்துக்கூடவும் சேர்த்து செகண்ட் ட்விஸ்ட். அதே மாதிரி நான் டைட் பண்ணிக்கிறேன். பாருங்க, நான் டைட்டாக தான் இருச்சிருக்கேன். அகெயின் நான் நியூ செக்ஷன் எடுக்கிறேன். ஸோ நியூ செக்ஷன் எடுத்து நம்ம அந்த ஒன் இருக்கு இல்லையா, நியூ செக்ஷன், அது நம்ம ஒன். ஸோ நம்ம ஒன் கூட நான் அகெயின் ஜாயின் பண்ணுறேன். இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ட்விஸ்ட். அகெயின் இப்போ என்ன பண்ணணும், செகண்ட் ட்விஸ்ட் எடுத்து அந்த ஒன் இருக்குல்ல அது கூட நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். ஸோ செகண்ட் ட்விஸ்ட் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். பாருங்கள், நான் கையிலே தான் பிடிச்சிருக்கேன். பிடிச்சிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ஒரு செட் ஆஃப் ஹேர் நம்ம உள்ளே ட்விஸ்ட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி எடுத்து விடுறேன். மொத்தமாக எடுத்து விட்றாதீங்க, அவ்வளோதான் நம்ம ஹேர் ஸ்டைலே டெமாலிஷ் ஆயிரும். ஓகே? ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து விடணும். அதுக்கப்புறமா கடைசியாக வந்து நம்ம பார்த்துக்கலாம். அதேமாதிரி கிளிப்பின் பண்ணிடாதீங்க. கிளிப்பின் பண்ணிட்டீங்க அப்படின்னா மொத்தமாக பிடிங்கிட்டு வந்துடும் எல்லாமே. ஸோ நான் கையிலே தான் பிடிச்சிட்டு பண்ணுறேன். ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக தான் எடுத்து விடுறேன். அப்புறமா கடைசியாக நம்ம இன்னும் கொஞ்சம் நிறையா எடுத்து விட்டுக்கலாம். நல்லா ஒரு சின்ன ட்விஸ்ட் அங்கே அப்படி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த டிக்டி கிளிப் எடுத்து நான் கிளிப் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த கிளிப் நீங்கள் வேறு ஏதாவது பேர் வச்சுருந்தீங்க அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள். ஸோ நான் இந்த டிக்டி கிளிப் தான் சொல்லுவேன், பட் நிறைய பேர் நிறைய பேர் வச்சுருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ இப்போ இப்படி தான் இருக்கும், அப்புறமா நல்லாயிரும். இப்போது செகண்ட். ஓகேவா? ஸோ இந்த பக்கமும் அதே தான் நான் நான் ரிப்பீட் பண்ணல. ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஒன் எடுக்கிறேன், நம்ம டூ எடுக்கிறேன். டூ எடுத்து ஒன் மேலே போட்டு டூ டைம்ஸ் ட்விஸ்ட். அதுக்கப்புறம் ஒன் எடுத்து அகைன் அது கூட ஜாயின் பண்ணுறேன், அதுவும் டூ டைம்ஸ் ட்விஸ்ட். ஓகே, நான் இதே தான் ஒரு சின்ன லாஜிக் தான். ஓகே, இது நீங்கள் ஆவச்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் எதாவது ஃபங்க்ஷன் போகிறீங்க, இல்லை கேர்லி கேர்லியாக நீங்கள் ட்ரெஸ் போடுறீங்க அப்படின்னா இந்த ஹேர் ஸ்டைல்லேருந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ டக்குன்னு என்னடா ட்ரெஸ் போ, ட்ரெஸ்லாம் நல்லா பண்ணிவிட்டு ஹேர் ஸ்டைல் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருப்போம் பார்த்தீங்களா, அப்போ வந்து இந்த ஹேர் ஸ்டைல் செம்ம பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்ணாடி இல்லாமல் கூட நீங்கள் டக்குன்னு இதை போட்டுடலாம். ஸோ அதே வேணால் புலன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஹேர் ஸ்ப்ரே எடுத்துக்கிறேன். இது கேட்ஸ்பியோட ஹேர் ஸ்ப்ரே. நான் இதை எடுத்து இந்த மாதிரி நம்ம அந்த குட்டி குட்டி செக்ஷன் இருக்குது இல்லையா, ஸோ நான் அதில் வந்து நான் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஸ்ப்ரே பண்ணி அதை வந்து செட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் ஃபங்க்ஷன் போகிறீங்க, ஸோ உங்களுக்கு ஒரு ஃபுல் டே உங்கள் ஹேர் ஸ்டைல் அப்படியே இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா லாங் ஸ்டே இருக்கும். என்னுடைய பர்சனல் ஃபேவரட் அந்த கேட்ஸ்பி. நீங்கள் என்ன ஹேர் ஸ்ப்ரே வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஹேர் ஃப்ரிஸியாக இருக்குல்ல, ஸோ இந்த மாதிரி ஹேர் சீரம் யூஸ் பண்ணுறேன். இது ஸ்ட்ரீக்ஸோடது. ஸோ நீங்கள் எந்த சீரம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹேர் ஃப்ரிஸியாக இருக்கிற இடத்துல நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், சீரம் வந்துட்டு எப்போவுமே ஹேரோட லென்ஸில் மட்டும் நம்ம அப்ளை பண்ணணும், நம்ம ஸ்கால்ப்பில் அப்ளை பண்ணவே கூடாது. ஓகே, அப்ளை பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் லைட்டாக நான் கோம் பண்ணிக்கிறேன். கோம் பண்ணி பாருங்க, ரொம்ப கேர்லியாக இருக்குது. ஸோ எனக்கு பிடிக்கல. ஸோ என்ன பண்ணுறேன்னா, நான் ஃபிலிப்ஸோடைய இந்த அயனிங் மிஷின் எடுத்து நான் ஹேர் அயன் பண்ணிக்கிறேன். நான் ஃபுல் கிறிஸ்ப் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் அந்த மாதிரிலாம் நான் அயன் பண்ணல. எனக்கு வந்து ஒரு நல்ல நேச்சுரலான ஒரு பவுன்சி ஹேர் வேணும். ஓகேவா? ஸோ நான் ரேண்டமான செக்ஷன் ஆஃப் ஹேர் நான் எடுத்துட்டு நான் அதில் மட்டும் நான் அயன் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த பக்கம் அயன் பண்ணதுக்கும் பண்ணாதோ டிஃப்ரென்ஸை. ஸோ இதோட பர்சனல் ஃபேவரட் அயனிங் மிஷின் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன் இந்த அயனிங் மிஷினை.
ஸோ வந்து நான் ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் ஹேர் நான் இழுத்து விட்டுக்கிறேன் ஸோ என் பெரிய நெத்தியை மறைக்கிறதுக்கு. ஸோ அவ்வளோதான் ஹேர் ஸ்டைல் முடிஞ்சிச்சு. உங்களுக்கு வேண்டாம் அந்த எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இன்னும் ஒன்றே ஒன்று நான் பண்ணிக்கிறேன், என்னடா 2 மினிட்ஸ் சொல்லிட்டு இவ பண்ணிட்டே இருக்காள்னு நினைக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இயரிங் நான் எடுத்துக்கிறேன், இதை நான் மாங் டிக்காவாக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இதை வந்து ஒரு டிக்டாக்கர், ஒரு ஃபேம் டிக்டாக்டர் இருந்தாங்க, ஸோ அவங்கள பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆகிறது. யாருன்னு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ அதுதான் என்னோட லுக் முடிஞ்சிச்சு. நல்லா கிராண்டான லுக் தரும் இந்த ஒரு சிம்பிள் ஹேர் ஸ்டைல். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் இதோட கிளம்புறேன். நான் உங்கள் மெட்ராஸ் பொண்ணு.